குளநாடு சொன்னாலே குளநடுக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுது அப்படின்னு திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளில் முரசொலி இன்னைக்கு தலையங்கம் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்ல தயாருன்னு அவர் ஏன் சிபிசிஐடி வாசலுக்கு வரல, வந்திருந்தா அவரை நம்பலாம், சட்டப்படி எல்லாமே நடக்குது, அனைத்து சட்டப்படி விரைவில் நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சட்டமன்றத்திலேயே கேட்டேன்னா அப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம், இந்த அதிகாரப்பூர்வ நாடு வரதை பற்றி சட்டமன்றத்திலே இதை சொல்லியிருக்கலாமே. அப்போ நான் எழுப்பினேன், பல கேள்விகள் எழுப்பினேன். அப்போ ஏன் வாய் மூடிட்டு இருந்தாங்க? வெளியில் வீர வசனம் பேசுகிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. இன்றைய ஆட்சியால் எத்தனை நிகழ்வு ஏற்படுது? திமுக ஆட்சியில் இருக்கிற போது எத்தனை பேர் இறந்தாங்க? அதெல்லாம் நாங்கள் திருப்பி பார்க்க மாட்டோமா, திருப்பி கொண்டு வர மாட்டோமா அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. நாட்டில் எத்தனையோ சம்பவம் நடைபெறுது, இதை மட்டும் ஏன் மையமாக வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க? வேண்டுமென்றே திட்டமிட்டு அவது ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இது ஏற்கனவே அவது ஒரு செய்தி பரப்பிய ஒருவர் மீது நான் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றேன். அது முதல்ல பார்க்கணும். இரண்டாவது, நான் அடிக்கடி ஊடகத்திலையும் பத்திரிகையில் தெளிவுபடுத்திருக்கின்றேன், இதை பற்றி சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறேன். ஏன் அந்த நாடு அதை மட்டும் குறிப்பிடுறதில்லை, எல்லாம் குறிப்பிடுறதில் அதையும் குறிப்பிட வேணும்ல? அந்த சம்பவம் நடந்து முடிந்தவுடன் குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதிமுக அரசாங்கம், குற்றவாளிகளை சிறையில் எடுத்தது அதிமுக அரசாங்கம், இரண்டாவது வழக்கு நடைபெற்றது அதிமுக அரசாங்கத்தில். வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குற்றவாளிகளுக்கு வாதாடுவதற்கு ஆஜரானது திமுக வழக்கறிஞர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே குற்றவாளிக்கு ஆதரவாக வாதாடி இருக்கிறாங்க, இதை ஏன் போட மாட்டேங்கிறாங்க? நீங்களும் பத்திரிகையில் ஊடகத்தில் சொல்கிறது கிடையாது, தெளிவுபடுத்துறது கிடையாது. இரண்டாவது, இந்த குற்றவாளிகளுக்கு ஜாமீன்தாரராக இருந்தது திமுக கட்சி சேர்ந்தார், இதெல்லாம் சந்தேகம் ஏற்படுது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இந்த அரசாங்கத்தை சொல்கிறேன், இதை ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாது? சிபிஐக்கு உத்தரவிடுங்க, சிபிஐ விசாரிக்கட்டும், நீங்கள் தான் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, சிபிஐக்கு ஒப்படைங்க. இரண்டாவது, இந்த ஜாமீன்தாரருக்கும் இந்த கொலை குற்றவாளிக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கொலை குற்றவாளிகள் ஏற்கனவே கேரளா மாநிலத்தில், இப்போ கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர்கள், இந்த குற்றவாளிகள்லாம் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், கொடு குற்றம் புரிந்திருக்கின்றார்கள். இவள் கொலை, கொள்ளை, வழிப்பறிவு, ஆள் கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், இப்படி கொடும் குற்றம் புரிஞ்சிருக்காங்க. அப்படி கொடும் குற்றம் புரிஞ்சு அந்த வழக்கு கேரளாவில் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற கொடும் குற்றவாளிகளுக்கு திமுக வழக்கில் ஆஜராகி வாதாடுவதற்கு என்ன காரணம்? திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் ஜாமீன்தாராக இருப்பதற்கு என்ன தொடர்பு இருக்குது அவர்களுக்கு? இவருக்கும் அதுதான் எங்களுடைய கேள்வி. பிறகு இந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருந்து சிஆர்பிசி 313 வரைக்கும் முடிஞ்சது, பிறகு ஆர்கியூமெண்ட், பிறகு ஜட்ஜ்மெண்ட், இடையில் கிட்டத்தட்ட ஒரு 15 மாத காலம் கொரோனா காலத்தில் நீதிமன்றம் நடைபெறவில்லை. நீதிமன்றம்லாம் அப்பொழுது அந்த கொரோனா காலத்தில் செயல்படலை, அதுதான் காலதாமதம். பிறகு ஆட்சிக்கு வந்தாங்க, இதை விசாரணை செய்யறன்னு சொல்லி ஒரு ஐஜி தலைமையில் அந்த விசாரணையை மேற்கொள்கிறாங்க. அந்த ஐஜி, அவருக்கு கீழே டிஐஜி, அதுக்கு கீழே எஸ்பி, ஏஎஸ்பி, டிஎஸ்பி, இத்தனை பேர் இருந்து விசாரித்து நீதிமன்றத்தில் 790 பக்கம் அந்த அறிக்கை தாக்கல் செய்ததாகவும், 90% வழக்கு முடிந்ததாகவும் நீதிமன்றம் தெரிவித்ததாக தகவல். அப்படி இருக்கும்போது ஏன் நீ மறுபடியும் சிபிசி அடிக்க போடுறீங்க? உங்களுடைய அரசாங்கம் தானே நியமிச்சது, அதில் என்ன சந்தேகம்? ஒரு ஐஜி தலைமையில் இவ்வளோ விசாரணை மேற்கொண்ட பிறகு 10% முடிக்கிறதுக்கு எவ்வளோ காலமாகும்? அவை திட்டமிட்டு வேறு வழியே இல்லை, எங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்த முடியல, அதனால் அரசியல் கால் புரட்சிக்காக இதை அடிக்கடி வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்களும் கேள்வி கேட்டுருக்கிறீங்க, நானும் பல முறை பதில் சொல்லிக்கிட்டேன், சட்டமன்றத்துலேயும் நேருக்கு நேர் முதலமைச்சரையே கேட்டுட்டேன், ஏன் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களே? சிபிஐக்கு உத்தரவிடுங்க, உங்கள் அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை,
ஒரு ஐஜி போறீங்க விசாரிக்கிறீங்க மீனி சிபிசி அடிக்கு போறீங்க மடி அடுத்து என்ன போட போறாரு தெரியல என்ன கூடுதல் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரு ஒரு கொலை குற்றம் இருக்குது அந்த முதலமைச்சர் சாட்டை ஏத்துக்கு வரா சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் பதறறாங்கன்னு கேக்குறாங்க பதற இல்ல நீங்க கேள்வி கேக்குறீங்களா எதுக்கு கேள்வி கேக்குறீங்க எதை வச்சு கேள்வி கேக்குறீங்க அதே தான் நான் கேக்குறேன் அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன் புரிஞ்சீங்க நான் பலமுறை அறிக்கை வாயில சொல்லிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக சொல்லிட்டேன் நீ ஏன் அந்த ஜாமீன்தார விசாரிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஜாமீன்தார விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அதுல தானே உண்மை வரும் இல்லையா அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க கொடும் குற்றம் புரிஞ்சவங்க கொடும் குற்றம் புரிஞ்ச குற்றவாளிகளுக்கு திமுக கட்சி சேர்ந்தவர் எதுக்கு ஜாமீன்தாரா இருக்கிறாங்க அதுதான் மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுது மக்களுக்கு சார் சிபிஐ விசாரணைக்கு திமுக யோசிக்கிறாங்களா சார் யாரு உண்மை வெளியே வந்துடும் திமுக போகாம இருக்க காரணம் என்ன சார் அப்படித்தானே பார்க்க தெரியுது ஏற்கனவே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதே சட்ட போராட்டம் நடத்தப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 50 ஆண்டு காலம் காவிரி நதி பிரச்சனைக்கு அதிமுக அரசுல தான் தீர்வு காணப்பட்டது உச்சநீதிமன்றத்தில் முழுமையான தீர்ப்பு நம்ம பெற்றோம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணீர் நமக்கு வழங்கப்பட வேண்டும் காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு திறக்கப்பட வேண்டும் என்று உத்தரவை வாங்கியது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மட்டும் இல்லை ராணை அமைக்கிறதுக்கு அவர் வந்து காலதாமதம் ஏற்பட்டாங்க அதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றர்கள் தொடர்ந்து 22 நாட்கள் நாடாளுமன்ற முடங்குவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய விவசாயியுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை இன்றைக்கு 20 மாவட்டத்திற்கு நீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதி நீர் அந்த உரிமையை பெறுவதற்காக அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றர்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைக்கின்ற அளவிற்கு குரல் கொடுத்தோம் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை எங்களுடைய நாடாளுமன்றத்தை ஒழிக்க செஞ்சாங்க நீ என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு முதலமைச்சர் இந்தியா என்ற ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இந்த கூட்டணியோட நோக்கம் என்ன முதல்ல அதை தெளிவுபடுத்துங்க மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தானே இந்த கூட்டணி சொல்கிறாங்க தமிழ்நாட்டையே காப்பாற்ற முடியல இவர் போய் இந்தியாவை காப்பாற்றுறாராம் வேடிக்கையாக இருக்குது ஒரு பழமொழி இருக்குது ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வான நோக்கி வைகுந்தம் போனான் அப்படி கதையாக இருக்குது தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லை அண்மையில் பெங்களூரில் இந்த எதிர்க்கட்சியுடைய கூட்டணி அங்கே நடக்குது அதில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் போய் கலந்துக்கிட்டு இருக்கார் அந்த கலந்துக்கிட்டு போகும்போது அவரை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி வரவேற்கிறார் ஏ அப்போ வந்து தமிழ்நாட்டு பிரச்சனை பேசுனா தப்பா அதுக்குத்தானே இந்திய கூட்டணி நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் நீ கூட்டி அமைச்சிருக்கிறீங்க அப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனை பிரதான பிரச்சனையாக இருக்குது காவிரி நதிநீர் பிரச்சனை இன்றைக்கு நேற்று இல்லை 50 ஆண்டு காலம் போராடிட்டு இருக்கிறோம் விவசாயிகளும் பல்வேறு அரசாங்கத்திலையும் அப்படி போராடி பெற்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த முதலமைச்சரையே தயங்குறாரு அதுதான் விவசாயிய கேள்வி மக்களுடைய கேள்வி இதையெல்லாம் கேள்வி கேட்டால் அப்படியே பேசி மொழிகிடுவார் ஏதோ கொண்டு போய் பேசி பிடிச்சிருவாங்க அப்புறம் கேட்டால் அதிமுக அடிமைம்பார் அதிமுக இப்போ அடிமை கிடையாது அதிமுக எந்த கட்சிக்கும் எப்பொழுதும் அடிமை கிடையாது திமுக தான் எப்பொழுதும் அடிமையாக இருக்கின்றது திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலையே கிடையாது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் தமிழ்நாடு விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால் அவர் பெங்களூர் சென்ற பொழுது இதை பேசி நமக்கு நம்முடைய விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்று தந்திருந்தால் உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது விவசாயிகள் மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் என்று மக்கள் பாராட்டியிருப்பாங்க அதையெல்லாம் விட்டுட்டார் இவர்களுக்கு வேண்டிய அதிகாரம் வேணும் அதுதான் இவர்களுக்கு முக்கியம் நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை விவசாயிகளை பற்றி கவலை இல்லை போய் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்கு தண்ணி திறந்து விட்டார் அப்போ உங்களை போல பத்திரிகை ஊடகப்பெல்லாம் கேட்கும்போது நானும் டெல்டா காரன் தான் வீரவசனம் பேசுகிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் டெல்டா காரன் சொன்னவர்
டெல்டா மாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்து அந்த நெற்பயிரெல்லாம் கருகி கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன தீர்வு கண்டீர்கள்? அப்படி தீர்வு கண்டிருந்தால் டெல்டா காரணம் ஒத்துக்கலாம். மீனாட்சிக்கிட்ட நிறைய வேண்டுதல் வச்சிருப்பீங்க. நிறைய வேண்டுதல் இல்ல, நிறைவேற்றப்பட்ட வேண்டுதலுக்கு நிறைவேற்ற போய் வேண்டுதலின் அடிப்படையில பிஜேபி என்ற புலிவால வந்து விடணும், அரசியல் அச்சுறுத்தல இருந்து தப்பிக்கணும், தலைமையான ஏற்ற பிறகு தனித்து நின்று வெற்றி பெறணும் அப்படின்ற தமிழக மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தயாராச்சுறீங்களா? பிஜேபி விட்டுருவீங்களா? இது உங்களுடைய கருத்தா இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம். இது மிகப்பெரிய கட்சி, ரெண்டு கோடி உறுப்பினருடைய நிலைமை வேற. உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம், தவறு இல்லை. எங்களுடைய கருத்து இருக்குது இல்லை. ஏன் திமுக பிஜேபி தொட தீண்டத்தகாத கட்சியா? 1999 இதே திமுக பிஜேபி கூட்டணி இருந்தால் இல்லையா, வெற்றி பெற்றாங்களா இல்லையா, அமைச்சரவையில் இடம் பெற்றாங்களா இல்லையா, இலாக்காவில் அது அமைச்சரா முரசொலி மாறன் 1 வருஷம் சுயநினை இல்லாமல் அமைச்சர் பதவி அனுபவிச்சிங்களா இல்லையா? அப்பொழுதெல்லாம் பிஜேபி இனிச்சுது, இப்போ கசக்குதா சார்? அரசியல் சூழலை சார், அரசியல் வருகின்ற பொழுது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைப்பாங்க. ஆகவே கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, அந்த கொள்கையின் அடிப்படையில் நடைபெறும். நாம் ஏற்கனவே சொன்னல, நாங்கள் கூட்டணி இடம்பெற்றிருந்தாலும் பிஜேபியோட தமிழ்நாட்டுடைய பிரச்சனை வரும்போது, விவசாயியுடைய பிரச்சனை வரும்போது, காவிரி நதி பிரச்சனை வரும்போது நம்முடைய உரிமையை நாடாளுமன்றத்தில் நிலநாட்டணுமோ இல்லையா? அதுதான் சொல்கிறேன், கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தல் வருகின்ற பொழுது அதன் சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி இருப்பது ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு. திமுக அப்படி எடுத்திருக்குது, அதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தலைவர்கள்லாம் இங்கே மாநில மாவட்ட தலைவர்கள் கூட எங்களை பற்றி அண்ணாமலையை பற்றி விமர்சனம் பண்ணால் ஏடிஎம்கேயுடைய ஒவ்வொரு ஃபைலாக வெளியிடுவோம் அப்படின்னு மிரட்டல் மாதிரி ஒரு யார் வேணாங்க? அதுக்கு சார், நாங்கள் எல்லா ஃபைலையும் பார்த்தவங்க தாங்க சார். இப்போ எம்எல்ஏ கூட தான் எல்லா ஊடகத்துலேயும் பத்திரிகையிலையும் போட்டேங்க. ஐவிஎஸ்ல 4800 கோடி ஊழல்னு இப்போ என்ன நீதிமன்றத்துக்கு வந்ததில்ல, நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனேன். உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கு நடந்தே ஆகணும் சொல்லி நான் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து இங்கே நடத்தினேன். அப்போது என் மீது வழக்கு போட்ட திமுக கட்சியை சேர்ந்த அந்த அமைப்பாளர், அன்றைக்கி திமுக அமைப்பாளர் திரு ஆர்எஸ் பாரதி வல்லு அந்த வழக்கை திரும்ப பெறேன்னு சொன்னாங்க. இல்லை இல்லை, இந்த வழக்கு நடத்திய தீர்மன்றம் நடத்தி அதுக்கு நான் தீர்ப்பு பெற்றுறேன். மடியில் கனம் இல்லை, வரியில் பயம் இல்லை. இப்போ திமுக காரன் மாதிரி ஐயோ நெஞ்சு வலிக்குன்னு போய் படுக்கலை. அண்ணா திமுக இன்றைக்கு நான் திமுக அரசாங்கத்தில் அம்மா இருக்கும்போது போடப்பட்ட வழக்கு 15 ஆண்டு காலமாக விசாரிக்கவே இல்லாத, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக கட்சி சேர்ந்த வழக்கறிஞரை அரசு வழக்கில் நியமிக்கப்பட்ட பிறகு வேக வேகமாக அந்த வழக்கை எடுத்து நடத்தி இந்த திமுக அரசால் நியமிக்கப்பட்ட திமுக வழக்கறிஞர்கள் சரியான முறையில் வாதாட காரணத்தில் அவையில் விடுதலை வந்தாங்க, விடுதலை வெளியே வந்தாங்க. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதியே இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ந்து போய் 3 நாள் தூங்குளிக்கிறார். அப்படிப்பட்ட தீர்ப்பு இந்த ஆட்சியில் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பேசினார் அவரும் அப்பாவும் என்ன பேசினாங்க அதை முதல் நீங்க சொல்லுங்க. அப்ப என்ன பேசினாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். இவரே இப்படி தான் சொன்ன. உதயநிதி ஸ்டாலினும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த பிரச்சாரத்தில் மேற்கொண்டார். அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களும் அதே கருத்து சொன்னார். திமுக சார்பாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலேயும் அதை குறிப்பிட்டாங்க. பிறகு என்ன ஆச்சு? உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கு எங்கள் ரகசியம் இருக்கிறார். என்ன ரகசியம்? நீங்கள் சொன்ன ரகசியமா? 2021 அப்பொழுது தெளிவுபடுத்திருக்க வேண்டும்ல, நாங்கள் இப்படி இப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? பரவாயில்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்து ஒரு பேச்சா? 2010 டிசம்பர் 21 ஆட்சியிலிருந்தது யார்? இன்றைக்கு பேப்பரில் வந்திருக்குது, அவரே ஒத்துக்கிட்டார். திரு உதயநிதி ஸ்டாலினே நான் பத்திரிகையில் படித்து பார்த்தேன், 2010 காங்கிரஸ் தான் ஆட்சினார். அப்போ யார்? மத்திய சுகாதாரத்துறை குலாம் நபி ஆசாத், மத்திய சுகாதார இணையமைச்சர் காந்தி செல்வம். அந்த காலகட்டத்தில் தானே நீட்டை கொண்டு வந்தாங்க. நான் நீட்டை அரக்கன் என்று கொண்டு வந்ததே திமுக, அதனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு கேள்வி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க.
தேர்தல் பயத்தில் தானே 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்றாங்க. ரெண்டு வருஷமா படுத்துட்டு இருந்தாங்களா, தூங்கிட்டு இருந்தாங்களா, கும்பகரணம் போல தூங்கிட்டு இருந்தாங்களா? 2021ல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இப்போ 27 மாசம் ஆச்சு. ஒவ்வொருத்தருக்கும் 27000 ரூபாய் போகணும். ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? இப்போ ஆட்சிக்கு வந்தது நாட்டு மக்களத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பு கொந்தளிப்பு. அப்படி வந்த காரணத்தினால இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு, மின் கட்டணம் உயர்ந்து போச்சு, வீட்டு வரி உயர்ந்து போச்சு, கடை வரி உயர்ந்து போச்சு, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆகவே இன்றைய தினம் திமுக உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று இன்னும் கொடுக்கல. கொடுப்பாங்க என்ன தெரியும், அது வேற விஷயம். ஆக அப்படித்தான் திமுக இருக்குது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர்கள் என்னென்னமோ கதை கட்டி விடுறாங்க, அதை எல்லா மக்கள் பாதிச்சு தான் இருக்கிறாங்க. அதே தேர்தல் பயத்தோடு தான் இன்றைய பொழுது 200 ரூபாய் குறைச்சு திருப்பி ஆட்சி அமைக்கலாம் நினைக்கிறாங்களா? சரி, குறை நீங்க குறைச்சாலும் தப்புங்கிறீங்க. என்ன குறைச்சாலும் தப்புங்கிறீங்க? அப்படி இல்ல, ஏ நீங்க குறைக்க மாட்டேங்கிற மின் கட்டணத்தை குறைக்க சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்கறீங்களா, மின் கட்டணத்தை குறைக்க சொல்லுங்க. ஏ பத்திரப்பதிவு என்னாச்சு, எவ்வளவு ஏத்தி இருக்கிறாங்க பத்திரப்பதிவு? ஏழை மக்கள் எப்படி பத்திரப்பதிவு பண்ண முடியும்? 20,000 50,000 இதெல்லாம் 2 லட்சம் ஆக்கிட்டாங்க, 5 லட்சம் ஆக்கிட்டாங்க. மினிமம் வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற 1 ஏக்கர் நிலத்துக்கு 2 லட்சம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்லாம் போனீங்களா, நம்ம தென் மாநிலத்தில் போனீங்களா, நம்ம தூத்துக்குடி போய் அந்த பக்கம்லாம் போனீங்களா, அப்படியே மானாவரியாக கிடக்குது. அதெல்லாம் கெயிலில் 2 லட்சம் ரூபாய் கீழே நீங்கள் கறிமே பண்ண முடியாது. அப்படி உயர்த்திருக்காங்க, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மக்களை பாதிக்காதா? விலைவாசி என்ன, எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே விலைவாசி 40% உயர்ந்து போச்சு. அத்தியாவசிய பொருட்கள் விலை 40% உயர்ந்துருக்குதுங்க. நான் போடுற சட்டை, நான் போடுற கால் இருக்கிற சிலிப்பு செப்பல் இருந்து அனைத்து பொருளும் விலை உயர்ந்து போச்சு. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அத்தனையும் உயர்ந்து போச்சு. அதனால தான் மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. இந்த கொந்தளிப்பை அடைப்பதற்கு தான் என்னென்னமோ நாடகத்தை இந்த அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்குது. எந்த நாடகம் செல்லுபடியாகாது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே மக்கள் இதுக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவார் என்று சொல்லி அனைவரும்